வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஇ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்கள் கமெண்ட்டு தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஃபன்னாக இருக்குது. ஆனால் வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் தான். நாங்கள் என்ன ப்ரோ தவறு பண்ணோம், நாங்கள் என்ன ப்ரோ குத்தம் பண்ணோம், யூடியூப்பில் ஏன் ப்ரோ யாருமே எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல் இருக்கப்பா இருக்குதாங்க. சரி, அதையெல்லாம் வந்து ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஒரு உங்களுக்கு தெரியலையோ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிறைய கமெண்ட் இருக்குங்க, ஓகே, நிறைய இருக்குது. இதில் மையக்கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களை யாருமே கண்டுக்கிறது இப்போது. தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து இப்போது ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எஸ்சிவி எல்லாமே இங்கிலீஷ் முதற்கொண்டு தமிழ்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஏன் ப்ரோ இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து இங்கிலீஷில் நோட்ஸ் கொடுக்குறதில்ல, இங்கிலீஷில் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறதில்ல, இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறதில்ல, இங்கிலீஷ் மாணவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, இதெல்லாம் மைய கருத்தா இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபால்ட் தான், ஓகேவா, இது வந்து ஒரு வந்து ஃபால்ட்டாக தான் நான் பார்க்குறேன், சரிங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைவேன் அப்படின்னு நான் இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடறேன். இது அதிலிருந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மிக்க 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 நன்றி, சரியா. ஸோ ஏன் இந்த கமெண்ட்டை நான் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து கமெண்ட் எதுவுமே எடுத்து படிக்கலை. ஸோ மோஸ்ட்லி இந்த கமெண்ட்டு தான் வந்து வந்திருக்கு, சரியா. அதனால் வந்து நமக்கு நேற்றே நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் மாணவர்களுக்கும் ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், அதுவுமே வந்து எஸ்பெஷலி ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, இப்போ நம்ம குரூப் ஃபோரில் வந்து நமக்கு வந்து 100 கேள்விகள். ஸோ இந்த லாங்குவேஜ் பேப்பர்லேருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட கேட்பாங்க, தமிழா இங்கிலீஷான்னு வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, ஓகேவா. சரி, அப்போ நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரி, இதுதான் வந்து ப்ராசஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம், டைம் ஆகுது. ஓகேங்க, இப்போ அந்த 100 கேள்விகள் கேட்கப்படுது இல்லையா, அந்த 100 கேள்விகளுமே ஃபுல்லாமே வந்து கிராமர் மட்டும்தானா, இல்லை மற்ற என்னென்ன டாப்பிக்லாம் கேட்கப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதே போல் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, எப்படி இப்படிலாம் பிரிச்சுருக்கிறாங்க, இது வரைக்கும் வந்து எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பேட்டர்ன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி வந்து நம்ம வந்து இந்த 100 மார்க்குக்கு வந்து 90 மார்க்கு மேலே எப்படி எடுக்கிறது, ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கோங்க, 95 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு போகிறீங்க, ஜென்ரலில் வந்து ஜென்ரல் லாங்குவேஜில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, நீங்கள் 95 எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ண முடிவு சொல்லாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைச்சி. அதுக்கு இந்த ஜென்ரல் சயின்ஸ் விட்டுருக்கூடாது, ஜென்ரல் சயின்ஸுமே ஒரு பக்கம் இருக்கணும், ஓகேவா. ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, அந்த 100 மார்க்கில் வந்து 25 மேக்ஸு, மீதி 25 ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸில் வந்து ஒரு 23 ப்ளஸ் இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு 20 ப்ளஸ் எக்ஸாம் நடத்தப்படுகிறது, ஒன்று 25 மேக்ஸ் க்வெஸ்சன் கேட்கப்படுகிறது. அப்போது 25 எவ்வளோங்க, 500. அப்போது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வரும் பார்த்தாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், 23 ப்ளஸ் எடுத்துடலாம், ஓகே. மீதி இருக்கிறது 75 தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி பேசியிருக்கேன், திருப்பி இது பேசினா அது ஒரு மாதிரி ஆயிரும். இது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ குரூப் 4 ஸ்டடி பிளான் இருக்கும், அது ஓவராலாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். அதே போல் 2001 நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பேன், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் கார்டில் கொடுக்குறேன், ஓ இந்த பக்கமாக இங்கே கொடுக்குறேன், ஓகே. சரி, இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லாஜிக்கான விஷயம் சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன், ஓகேவா. இப்போ குரூப் ஃபோர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 கேள்விகளா. ஸோ இந்த 200ல 100 வந்து லாங்குவேஜ், நம்ம இது வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷாக எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, 100 இருக்குது. மீதி 75 வந்து ஜென்ரல் சயின்ஸு, 25 வந்து மேக்ஸ், ஓகேவா. சரி, மேக்ஸு இதெல்லாம் இருக்குது, சரிங்க. ஜென்ரல் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 121 டாபிக் இருக்குது, 121 டாபிக் இருக்குது. ஸோ 10 சப்ஜெக்ட் இருக்குது, 121 டாபிக் இருக்குது, 10 சப்ஜெக்ட் இருக்குது, மேக்ஸோட 10 சப்ஜெக்ட் இருக்குது, சரியா. அதுவே இந்த இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா வெறுமே 50 டாபிக் தான் இருக்குது. நல்லா லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா. சரி, இப்போது டிஎன்பிசி தரப்பிலிருந்து 200 கேள்விகள் வந்து எழுப்பப்படணும், கேட்கப்படணும். அப்போது 200 கொஷின் அவங்க எடுக்கணும், சரியா.
இப்போ இந்த இங்கிலீஷ்ல வந்து 50 டாபிக்ல இருந்து 100 கேள்விகள் எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸியா இல்லனா இந்த 10 சப்ஜெக்ட்ல இருந்து 10 சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்போ 9 சப்ஜெக்ட்ல இருந்து 75 கேள்விகள் எடுக்கிறது கஷ்டமா யோசிச்சு பாருங்க இந்த மேக்ஸ் கூட விடுங்க ஓகேவா அப்போ 9 சப்ஜெக்ட்ல இருந்து இந்த 75 மார்க் எடுக்கும் 9 சப்ஜெக்ட்னா என்ன ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி அக்கவுண்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு ஓகேவா சரி அப்போ ஹிஸ்டரியில இருந்து ஒரு 4-5 கேள்வி கேட்கலாம் இல்ல பாலிட்டில இருந்து 4-5 கேள்வி கேட்கலாம் இல்ல ஜியோகிராஃபில இருந்து 4-5 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி ஹிஸ்டரியில வந்து நமக்கு வந்து ஒரு 21 டாபிக் இருக்காப்பா அந்த 21 டாபிக்ல ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பொறுத்தர பாத்தீங்கன்னா வெறும் 50 டாபிக் தான் இருக்குது எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை வெறும் 50 டாபிக் தான் இருக்குது அப்போ அந்த 50 டாபிக்ல இருந்து எப்படி அப்போது ரொம்ப எக்ஸ்டெண்டாக எலாபரேட்டாக எடுப்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா 50 டாபிக்லேருந்து 100 கேள்விகள் எங்கிருந்தோன்னா கேட்கலாம் அப்படிங்கிறப்போ இது ஒரு நமக்கு ஒரு டஃப்பான ஒரு இது தான் ஆனால் கவலை வேண்டாம் அவங்க சிலபஸ்ஸு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சரி இதுக்கு மேலே வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க ஓகே ஸோ மொத்தம் வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஓகேவா ஸோ நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ இந்த சிலபஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதே தான் தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதே தமிழுக்கும் அதே போல் தான் 50 டாபிக்கு ஸோ தமிழ் மாணவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கான லிங்க்கு கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஸோ பார்ட் ஏல மொத்தம் 20 டாபிக் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க பார்ட் பியில் வந்து 10 டாபிக்கு பார்ட் சியில் வந்து 20 டாபிக் ஓகேவா ஸோ பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராமரு அங்கே தமிழில் வந்து இலக்கணம் இலக்கியம் அப்புறம் அறிஞர்கள் அதே போல் தான் இங்கே கிராமரு லிட்ரேச்சரு ஆத்தர் ரெண்டு லிட்ரரி ஒர்க்ஸ் ஓகேவா சரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க நான் 1-2 சொல்கிறேன் ஓகேவா இது பார்ட்டினா 20 டாப்பிக்கு இது பார்ட்டி 10 டாப்பிக்கு பார்ட் சி வந்து 20 டாப்பிக்கு மொத்தம் 50 டாபிக் ஆயிடுச்சு ஓகேவா சரி இது என்ன கொஷின்ஸ்னா மொத்தம் 100 கேள்வி கேட்கப்படணும் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ப்ரிடிக்ஷனாக பிரிச்சுக்கலாம் இது 30 கொஷின் மீதி இருக்கிற 10 கொஷின் கண்டிப்பாக இது ஒரு 5 இதில் ஒரு ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான் ஓகேவா அப்படி பார்க்கும்போது நமக்கு 100 கேள்விகள் கவர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்படி தான் கேட்கப்படும் அதே போல் டாபிக் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா 20, 10, 20 ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 5 டாப்பிக்கு இல்லை 10 டாபிக் இப்போ 10 டாபிக் இப்போ பார்ட் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 டாப்பிக்காக அந்த 10 டாப்பிக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க அதே போல் பார்ட்டியில் பார்ட்ஸில் 20 கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு 10 எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு 10 டாப்பிக்லாம் கொஷின் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா ஸோ நோட் தட் ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ டாப்பிக்கை பற்றி நம்ம வந்துடலாம் இது என்ன ரொம்ப கஷ்டமா இங்கிலீஷு ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா கம்பேரிங் தமிழ் ஓகேவா ஸோ கம்பேரிங் தமிழ் வெரி வெரி ஈஸி கம்பேரிங் தமிழுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சரிங்களா இங்கிலீஷ் மாணவர்கள் சீக்கிரம் வேலை வாங்குறதுக்கு காரணமும் அதுதான் போர்ஷன் ரொம்ப லெஸ் போர்ஷன் ஓகேவா ரொம்ப லெஸ் போர்ஷன் ஈஸியாக வரும் டாபிக் தான் எப்படி இருக்கும் என்ன டாபிக் என்ன பார்க்கலாமா என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பெருசு அப்படின்னு பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலமே காலம்பி கொடுத்துட்டு வேர்டு ஃப்ரேஸ் காலமையில் வேர்டு கொடுத்துட்டு ஃப்ரேஸ் என்ன பண்ணும் காலமே ரெண்டும் மேட்ச் பண்ணும் அவ்வளோதான் ஓகேவா சிம்பிளாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஓகேவா சினானம்ஸ் ஆன்டனிம்ஸ் சினானம்ஸு ஆன்டனிம்ஸ் அப்படியே சினானம்ஸ் என்ன இருக்கிறது அப்படியே மீனிங் ஆன்டனிம்ஸ் என்ன ஆப்போசிட் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் ஓகேவா ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா என்ன முன்னாடி ஆட் பண்ணணும் சஃபிக்ஸ்னா என்ன பின்னாடி ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா ஓகே எடுத்துக்காட்டு சொல்லணுமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லை சொல்லிடுவா ஓகே ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா என்ன ஸோ இங்கே கொடுத்துட்டு ஸோ அம்ப்ரல்லா டேஷ் பிரல்லா அப்படின்னா அம்ப்ரல்லா ஸோ இந்த மாதிரி தான் சஃபிக்ஸ்னா என்ன ஸோ பின்னாடி இங்கே வேர்டு கொடுத்துட்டு ஸோ யூஜின்னு கொடுத்துட்டாங்க லாஸ்ட் என்ன அக்லி ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மீன் பின் ஓகேவா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அண்டு ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல் எடுத்துகிட்டேன் ஏ அண்டு அவ்வளோதான் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் ப்ரிப்போசிஷன் அதே போல தான் நான் 1-1 டாபிக் வந்து உங்களுக்கு வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ குஷின் டேக்கு டென்ஸு வாய்ஸு ஸோ வந்து இன்ஃபினிட்டி ஜெரண்டு இதெல்லாம் இருக்கும் அப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன்
சப்ஜெக்ட் வெர்ப் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆர்டிகிள் ப்ரிபோஷன் கம்பேரிசன் இதெல்லாம் வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன், ஒரு 10th படிக்கிற ஒரு மாணவர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாமலே உட்காந்தா கூட நீங்கள் 50+ ஆறாளமாக அடிச்சிருவீங்க. நீங்களே எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து யோசிக்கணும் எப்படா நான் எழுதுனேன். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? இந்த பார்ட்டிக்கு போட்டவரை ஒரே நிமிஷம் வெயிட்டு, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் எடுத்து வச்சுருக்கேன். இம்பார்ட்டண்ட்டு இந்த ஷேக்ஸ்பியரு, இந்த இங்கிலீஷை பொறுத்தவரை மெயினாக வந்து ஒரு கிராமருங்க. கிராமர் 20 டாபிக், மீதி இருக்கிற 30 டாபிக் எல்லாமே போயம் தான். போயம் படிச்சிங்க அப்படின்னா வேர்டிங்ஸ் வந்து படிக்காதுங்க, சரிங்களா? அது எழுதுன ஆத்தர் இருக்கார் இல்லையா, ஆதரை பற்றி 2-3 வார்த்தை அதை தான் கேட்டுருக்குறாங்க. க்வெஸ்சன் ஃப்ரம் த பயோகிராஃபி ஆஃப் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் ஷேக்ஸ்பியர், ஆஸ்கர் விட்டு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை மெயினாக வந்து எதுலேருந்து கேட்கப்பட்டு இருக்கிறது கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோகிராஃபி தாங்க. பயோகிராஃபி விட்டு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ 4 பார்ட் பியில் 4 பயோகிராஃபி. ஓகேவா? ஸோ பயோகிராஃபி ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து 5-6 ஷேக்ஸ்பியர், ஆஸ்கர் விட்டு, அப்புறம் வந்து கார்ல் பார்னாக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் தொக்கா நமக்கு மார்க் அடிக்கிறது இந்த இதில் தான். ஓகேவா? 10th தான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதர் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ ஒவ்வொரு ஆதரை பற்றி நமக்கு தெரியும் தான் சொல்கிறேனே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போயம், மேத்ஸ் த போயம் இந்த போயிட்டுன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு போயம் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு போயமோட லைன்ஸ் இருக்கும், போய் சரி போயமோட பேர் இருக்கும், இந்த பக்கம் போயிட் இருக்கும், மேட்ச் இட் எது எந்த போயிட்டோட இந்த இது எந்த போயிட் எந்த போயத்தை எந்த போயம் எழுதுனாங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் விச் நேஷ்னாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு. இப்போ செல்ஃபிஷ் ஜெயண்ட் வந்து எந்த நேஷ்னாலிட்டி? ஓகேவா? லாட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டெப்த்தாக வந்து உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. பிகாஸ் நான் எடுத்த உடனே எல்லாமே சொன்ன வச்சுக்கோங்க. அதனால தான் நான் வந்து ரொம்ப 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 யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டுருக்கேன். எல்லாமே சொல்லிட்டேன்னா இவ்வளோ இருக்குதான்னு பயந்துருவீங்க. நம்ம வீடியோ பார்த்து பயந்துடக்கூடாது, உங்களுக்கு தெளிவு வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கொடுப்பேன், நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டடாக வீடியோ கொடுப்பேன். அந்த டாபிக் வைஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸ் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கல அது போதும், சரிங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கல அது போதுங்க. அடுத்த வர வீடியோவில் இன்னும் தெளிவாக புரியும். எல்லாமே இப்போ சொல்லிட்டேன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு வந்து எப்போவுமே வழிவிட மாட்டேன், கன்ஃபியூஷன் மட்டும் ஆகவே கூடாது. இவ்வளோதான். ஓகேவா? ஜென்ரலாக இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். ஓகே? 20 டாபிக் 10 டாபிக் 20 டாபிக். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா சினானம்ஸ் அண்டம்ஸ்லாம் ஒரு நாள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு டாப்பிக்கு, ஒரு டாபிக் ஒரு நாள் கணக்கு வச்சா கூட மொத்தம் எவ்வளோ டாபிக் இருக்குது? 50 டாபிக் இருக்குது. 50 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கணக்கு யாருன்னா, கணக்கு யாருக்குண்ணா இந்த கணக்கு யாருக்குண்ணா 50 நாள் கணக்கு யாருக்குண்ணா பார்ட் டைம் அல்லது ஜாப்ல இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இதுதான் வந்து படிச்சு தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 25 days மோர் தென் 25 நாளே மோர் தென் இனாஃப். இந்த கிராமரை பொறுத்தவரை ரூல்ஸ் தான் தெரியணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட்லாம் பார்த்தேன். ஓகேவா? ஸோ கமெண்ட்லாம் பார்த்தேன். ஸோ தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போர்ஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கலு, ஸோ நாளைக்கு ப்ரிப்போஷனு, அந்த மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் வேறு ஒரு போர்டில் நடத்துகிறேன். பிகாஸ் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஒரு போர்டில் க்ளோஸ்அப்பில், ஓகேவா? இல்லை நான் இருக்க மாட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி எழுதுகிற மாதிரி மட்டும் நீட்டாக உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துட்றேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமருங்க. இந்த கிராமரில் தான் நீங்கள் மார்க் வாங்குறதும் மார்க் ஏறுறதும் இதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க. பார்ட் பி பொறுத்தவரை போயம் தான். ஓகேவா? ஸோ போயம் படிக்கும்போது அந்த போயமோட லைன்ஸை நல்லா விட்டு ஒன்று ஒன்றா பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதே போல் அதோட போயிட் யாருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த போயமோட நேஷ்னாலிட்டி என்ன அவங்க பார்த்துக்கோங்க. அந்த போயிட்டோட நேஷ்னாலிட்டி, அந்த கொஞ்சம் வரலாறு, ஸோ சம் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? எங்கேருந்து வந்தார், என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது நம்ம லைஃப் அப்படிங்கிறனால இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ மேபி சம் பாயிண்ட்ஸ் விட்டுருக்கலாம். பிகாஸ் நான் வந்து எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல மீன்ஸு இதுதான் சொல்லணும் அப்படின்னு அப்படி ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன் நான். ஓகேவா? ஸோ என் மனசில் என்ன இருக்குதோ அது தாங்க கரெக்டாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுதான் பேசணும் அதுதான் பேசணும், மேட்ரு பேசிட்டேன்ல,
சப்ஜெக்ட் பேசிட்டேன்ல ஓகேவா. ஸோ நான் என்ன பேசணும் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வருது, அதுவும் நல்லாயிருக்கும், இன்ட்ராக்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ லைவ் கிளாஸும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.